இதை வழிவிட்டு நிகழ்வு குறித்த நேரத்திற்கு ஆரம்பிக்காமை தொடர்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பிரபலர்களிடம் முதற்கம் எங்களுடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்கு செல்கின்றோம். நிகழ்வுடைய முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கீட்டல் நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையில் இந்த நிகழ்வுடைய முதலாவது சுடருக்கு வழிபடுவதற்காக நமது சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குரு வைத்தியநாத சுவாச்சாரியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த முதலாவது சுடரில் ஏற்றி வைப்பதற்காக
புதுக்குளம் சித்தி விநாயகர்
போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவர்களை ரமேஷ் அவர்களுக்குரிய பதக்கத்தினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
அந்த விபத்திலே தங்கள் குறைவின் இனிமையினால் அந்த பாடல்களுக்கு உயிர் தந்தவர்கள் நமது பாடகர்கள். இவ்வாறான சிறந்த கலைஞர்களுக்கு ஒரு களம் அமைக்கின்ற விதமாக புதுக்குளம் விநாயகர் ஆலயமும் நம்முடன் தொடர்பு கொண்டு 8 பாடல்களை தங்களுக்கு பாடல்களாக விரிவடித்த பாடுபட்டிருந்தார்கள். அது தரப்பட்ட காலம் மிகுந்த குறுகிய காலமாகியால் நேற்று இரவுதான் இரவு 10 மணி அளவில்தான் எங்களுடைய அந்த பாடல் வரிகளுக்கான இசையமைப்பு உட்பட அனைத்து விடயங்களையும் நாங்கள் பூர்த்தி செய்திருந்தோம். விரிவட்டிகளை பிரதி செய்கின்ற அந்த வேலை சற்று தாமதமாக இருந்த காலத்தினால் இன்று உடனடியாக உங்களுடன் அந்த விரிவட்டினை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இட்டு நாங்கள் மிகுந்த வரவேற்பு அடைகிறோம். எனினும் இன்னும்
இன்றைய தினம் அமரர் விநாசி தம்பி சுப்பிரமணியம் ஐயா ஆலய பிரதம பூசகரும் நிர்வாகியுமாகிய விநாசி தம்பி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இன்றைய தினம் தெய்வீக காணங்கள் இசை இருவட்டு நிகழ்வு இன்று காலை வேளையிலே வெளியீட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்விலே அந்த இருவட்டுக்களை எம்மால் இந்த பக்த அடியார்களுக்கு வழங்க முடியாமல் போனமைக்கு வருந்துகின்றோம். தற்பொழுது எமது கைவசம் அந்த இருவட்டுக்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த வகையிலே தற்பொழுது அந்த இருவட்டுக்கள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே சகல அடியார்களையும் இந்நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு பணிவாக வேண்டி நிற்கின்றோம். முதலாவது பிரதி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலாவது பிரதியினை கதிர் இசைக்குழுவினுடைய தலைவரும் வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய பிரதேச செயலாளர் அவர்களை பிரதேச செயலாளர் அவர்களை நமது ஆலயத்தினுடைய மகோத்சவ பிரதம குரு சிவஸ்ரீ ஈனா வைத்தியநாத சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு வழங்கி வைக்குமாறு மிகவும் பணிவாக வேண்டி நிற்கின்றோம். அந்த இருவற்றினை கதிர் இசைக்குழுவினுடைய தலைவரும் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம். புதுக்குளம் கிராம சேவகர் அவர்களுக்கான பிரதியினை இன்றைய இந்த தெய்வீக காணங்கள் இசை இருவட்டு நிகழ்வினுடைய தலைவர் திரு பத்மநாதன் ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு பணிவாக வேண்டி நிற்கின்ற சபையினுடைய தலைவர் திரு ஆனா பஞ்சாட்சரம் ஐயா அவர்களே இன்றைய இந்த வெளியீட்டு விழாவிலே திரு தவராசமணி அவர்களுக்கு வழங்கி வைக்குமாறு வேண்டி நிற்கின்றேன். தவராசமணி அவர்களுக்கான இருவற்றினை ஆனா பஞ்சாட்சரம் ஐயா அவர்களை வழங்கி வைக்குமாறு வேண்டி நிற்கின்றேன். அடுத்ததாக திருமதி பரந்தாமன் அவர்களை புதுக்குளம் சித்தி விநாயகர் ஆலய குரு அவர்களுக்கு வழங்கி வைக்குமாறு வேண்டி நிற்கின்ற பிரதேச செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். சிவானந்தராசா அவர்களுக்கான இருவற்றினை நெடுங்கேணி வடக்கு பிரதேச செயலாளர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு வேண்டி அடுத்ததாக கௌரவிக்குமாறு வேண்டி இருக்கின்ற பத்மநாதன் ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு வேண்டி இருக்கின்ற அடுத்ததாக நகுலேந்திரன் அவர்களுக்குரிய இருவற்றினை ஆலய அரங்காவை
காவலர் சபையினுடைய செயலாளர் பரிமளபாந்தன் அவர்களை வணங்கி வைக்குமாறு வேண்டி நிற்கின்றேன்.